எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அண்ணாமலை அடிமை யூடியூப் சேனல்ல தரிசிக்க போற மகா சித்தர் காகபுசுண்டர். அது என்ன காகபுசுண்டர்? உண்மையா பாத்தீங்கன்னா இந்த சித்தரோட பேரு புசுண்டர் தாங்க. இவரோட பேருக்கு முன்னாடி எப்படி காகம் வந்தது, இவர் மனுஷனா இருந்து எப்படி காகமா மாறினாரு, இது எல்லாம் தான் இப்ப இன்னைக்கு நம்ம பதிவுல தரிசிக்க போறோம். காணாத காட்சியெல்லாம் கண்ணில் கண்டு காகமடா புசுண்டர் என்று பேரும் பெற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காகபுசுண்டர் தன்னோட புத்தகத்துல ஒரு பாட்டா எழுதியிருக்காருங்க. இது புசுண்ட மகரிஷி எழுதியிருக்காரு. புசுண்டர் வந்துட்டு காக்கையோட வடிவத்துல இருந்துட்டு ஏகப்பட்ட காட்சிகளை பார்த்துருக்காராங்க. பல யுகங்களாக காகமாகவே பறந்துட்டே வாழ்ந்திருக்காரு. கல்லால மரத்துல தான் வாழ்ந்துட்டு இருந்ததா வசிஷ்ட முனிவர் சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளுக்கெல்லாம் ஒரு பிறவி கிடையாது, நம்ம கர்மாக்கு ஏற்ற மாதிரி பல பிறவி இருக்குங்க. மனுஷங்களுக்கு கர்மா மாதிரி சித்த புருஷர்களுக்கு தவம் பாக்கி இருந்ததுன்னா, அதாவது தெய்வத்தை வேண்டி கடவுளை அடையணுன்றதுக்காக தவம் பண்ணுறதுக்காக அந்த தவம் முடியலை அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கு இல்லையா, அந்த தவத்தை முடிக்கிறதுக்காகவே திரும்ப திரும்ப பிறவிகள் எடுப்பாங்களாங்க சித்த புருஷர்கள். புசுண்ட மகரிஷி ஆரம்பத்தில் இருந்தே காக்காவாக இருந்ததில்லைங்க. ஆரம்பத்தில் ஒரு மனித பிறவி தான் எடுத்து வாழ்ந்து வந்திருக்காரு. ஒரு பிறவியில் பார்த்தீங்கன்னா மகாகாலர். மகாகாலர்னு யாரு? சிவன். சிவனோட சாபத்தின் விளைவாக விந்திய மலையில் மலப்பாம்பா பல பிறவிகள் மலப்பாம்பாவே வாழ்ந்திருக்காரு. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனாக பிறக்கிறாரு. இந்த விஷயத்த சொல்கிறது யாருன்னா நம்ம போகர் சொல்கிறாரு. அதாவது இவர் காக்காவாக எப்படி உருமாறினாருன்ற இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வரலாறை போக மகரிஷி சொல்ல நம்ம கேட்டிருக்கோம். இந்த மனுஷ பிறவியில் புசுண்டருக்கு அதீத ராமபக்திங்க. எப்போ பார்த்தாலும் ராமசிந்தனை தான், ராமரை எப்படியாவது நேரில் பார்த்துடணும் அப்படின்னு ஆசை. இதுக்காக மேருமலைக்கு போய் லோமச முனிவர்கிட்ட பார்த்து அவரோட மனசில் இருக்க எல்லா ஆசையையும் வந்து சொல்கிறாரு. அதாவது ராமரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஆசையை சொல்கிறாரு. எனக்கு வந்து உலக ஆசைகள் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ராமரோட திருவடி தரிசனம் மட்டும் போதும் எனக்கு, அதுதான் உலகத்திலேயே வந்து கிடைக்கிறதுக்கு அரிய பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த ஆசையை மனசை விட்டு போகவே மாட்டேங்குது, அது எப்படி நான் அடையிறதுன்ற வழியை தேடி உங்களை தேடி வந்திருக்கேன், எனக்கு ஏதாவது உபாயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. யார்கிட்ட? லோமச முனிவர்கிட்ட. ஆனால் லோமச முனிவர் என்ன சொல்கிறாரு? பரம்பொருளும் ஆன்மாவும் வேறு வேறு கிடையாது, நீரும் அலையும் போல, கடலும் அலையும் போல, பரமாத்மாவாகிய பெருங்கடலில் அலையாதான் மனித ஆத்மாக்களாக நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உபதேசம் பண்ணுறாரு. ஆனால் இது அவருக்கு ரொம்ப ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லை. புசுண்டர் வந்துட்டு எனக்கு ராமரை பார்க்கணும்னு அடம் பிடிக்கிறாரு. இதனால் லோமச முனிவருக்கு கோபம் வந்துடுது. அட முட்டாளே, உனக்கு கொஞ்சம் கூட புத்தியே கிடையாது, காக்கா எப்படி வந்து சாப்பாடு தர்ற மனுஷங்களையே பார்த்து பயப்படுது, கூப்பிட்டு மனுஷன் வந்து சாப்பாடு தர்றான் ஆனால் அதையே பார்த்து மனுஷன் பயப்படுறான், அந்த மாதிரி தான் உனக்கும் வந்து புத்தியே கிடையாது காக்கா மாதிரி, அதனால் நீ வந்து காக்காவாக போயிடு அப்படின்னு சொல்லிட்டு லோமச முனிவர் சாபம் கொடுத்ததுனால புசுண்ட மகரிஷி காகமாக உருவெடுக்கிறாருங்க. அப்படி காகமாக மாறினதுக்கப்புறம் கூட ராமரை பார்க்கணுன்ற அந்த தாகம் புசுண்ட மகரிஷிக்கு கொஞ்சம் கூட போகலை. மனசில் அரிச்சுட்டே இருக்குது. காக்காவாக சுற்றினாலும் ராமபிராணியே நினச்சிட்டே இருக்காரு. ஆழ்ந்த ராமபக்தி. இந்த ராமபக்தியை பார்த்து காக்காவாக போனதுக்கப்புறம் கூட உனக்கு இவ்வளோ ராமபக்தியான்னு சொல்லிட்டு லோமசர முனிவரே பார்த்திங்கன்னா ஆச்சரியமாகி போயிடுறாரு. காகை வடிவத்தில் இருந்த புசுண்டருக்கு அதே லோமச முனிவர் ராமனோட மந்திரத்தை உபதேசம் பண்ணுறாரு. அதுல இருந்து பார்த்தீங்கன்னா புசுண்டர் காக்கா வடிவிலேயே பல யுகங்களாக அந்த ராம அந்த உபதேசம் பெற்ற ராம மந்திர ஜபத்தை பண்ணிட்டே காகபுஜண்டர் அப்படின்ற பெயர் நாமத்தோட சுற்றி திரிகிறாரு இந்த உலகத்தில். இது வந்து போகர் பெருமான் நம்மளுக்காக சொல்லி வச்சுட்டு போன ஒரு வரலாறு. ஆனால் இதுக்கு மாற்றாக இன்னொரு வரலாறு கூட சொல்லப்படுதுங்க. அதையும் என்னன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். புசுண்ட மகரிஷி தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தமிழ் இனத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டோம். பல யுகங்கள் நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்தாருன்னும் ஜோதிடம், மருத்துவம், யோகம், ஞானம் எல்லா துறைகள்லையும் தமிழ் எல்லாத்துலேயும் வந்துட்டு ரொம்ப பெரிய ஞானியாக இருந்தாருனும் தமிழில் 8 நூல்களை இயற்றியிருக்காருன்னு சொல்லப்படுதுங்க. மரணமில்லா பெருவாழ்வு வாழ்பவர்கள் தான் சித்தர்கள். அப்படிப்பட்ட வாழ்வு வாழ்பவர் தான் புசுண்ட மகரிஷி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிரளய காலத்தில்
நட்சத்திரமாக வானத்தில் வாழ்வாங்களாம், பிரளயகாலம் முடிஞ்சதுக்கப்புறம் பூமிக்கு வந்து சித்தர்களாக வாழ்வாங்களாம். வசிஷ்ட மகரிஷிக்கே வந்து இவர் தான் ஞானோபதேசம் செஞ்சதாகவும் சொல்லப்படுது. மாசிலா மனமே மகேசனின் மாளிகை அப்படின்ற ஞான பாடலை பாடியதும் இந்த காகபுஜண்டர் தான். இவர் ரோம மகரிஷியோட குருநாதர்னும் சொல்லப்படுதுங்க. இதை காகபுஜண்டர் நாடின்னு சொல்ல நாடி பற்றி ஒரு நூல் எழுதியிருக்காரு, காகபுஜண்டர் நாடின்னு சொல்லிட்டு அந்த நூல்லையும் குறிப்பு இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. நம்மளுக்கெல்லாம் இந்த யுகம் வந்து ஒவ்வொரு யுகமும் எத்தனை ஆண்டுகள்னு சொல்லிட்டு கணக்கு பார்த்தோம்னா தலை சுற்றி போகுதுங்க. அதுக்காக தனியாக ஒரு பதிவே போடணும். கண்டிப்பாக நம்மளோட சேனலில் அதுக்கும் ஒரு பதிவு போட தான் போகிறோம். இப்போ காகபுஜண்டர் பிரளய கால அனுபவத்தை வந்துட்டு நம்ம கூட சொல்கிறாரு. ஒரு பிரளய காலத்தில் முடியும் போது பிரம்மதேவரை பார்த்து 21வது பிரம்மாவே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்கிறாராம் நம்ம காகபுஜண்டர். நான் அறிய சிவன் முப்புறங்களை 3 முறை எரிச்சிருக்காரு, தட்சன் யாகத்தை 2 முறை அழிச்சிருக்காரு, திருமால் ராமன் அப்படின்ற பேரில் 11வது முறையாக இப்போ பிறக்க இருக்கிறாரு, அவரே கொஞ்ச நாள் கழித்து வாசுதேவன் இல்லத்தில் கிருஷ்ணராக 16வது முறை அவதரிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்த யுக மாற்றங்களை பற்றி சொல்கிறாரு. அப்போ காகபுஜண்டர் எத்தனை யுகங்களாக இங்கே வாழ்ந்துட்டுருக்காருன்றது நம்மளுக்கு தெரிய வருதுங்க. காகபுஜண்டர் சொல்கிறாரு, அண்டத்தின் உச்சியில் மனதை செலுத்து, கற்பக்கோடி காலங்கள் வாழலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, வேறு எதுலேயுமே வந்து இங்கிலீஷில் கூட போனீங்கன்னா மேக்ஸிமம் 1 trillion வரைக்கும் போகலாம், ஆனால் தமிழில் மட்டும்தான் மேக்ஸிமம் மேலே போகிறதுக்கும் கீழே ரொம்ப சின்னதாக போகிறது அணுவோட அளவுக்கு கூட தமிழில் வந்துட்டு பேர் இருக்குங்க. இந்த மாதிரி தமிழை பற்றியும் சித்தர்களை பற்றியும் கோவில்களையும் பற்றியும் படித்தோன்னா பேசணுன்னா முடியவே முடியாதுங்க. நம்ம வாழ்க்கை பத்தவே பத்தாது, அவ்வளோ இருக்குது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுறவங்க எல்லாருக்காகவும். காகபுஜண்டர் சொல்கிறாரு, இதுவரைக்கும் 7 லட்சம் பிரளயங்கள் வந்திருக்காங்க இந்த உலகம் தோன்றியதிலிருந்து. சிவனோட கட்டளைப்படி நான் காக வடிவாக சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. காக வடிவத்தில் இருந்தாலும் காரண காரியங்களுக்கு உரிய மூலத்தை தெரிஞ்சவர், பிறப்பு இறப்புகளை கடந்தவர் காகபுஜண்டர். மும்மூர்த்திகளோட 7 பிறப்புகளையும் தாம் வாழ்கிற காலத்திலேயே பார்த்தவர் காகபுஜண்டர். ராமதேவர் அப்படின்ற ஒரு சித்தர் காகபுஜண்டர் சொல்ல நான் கேட்டிருக்கேன், அவரோட பெருமைகளை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ராமதேவர் தன்னோட நூல்களில் கூட பதிவு பண்ணியிருக்காருங்க. காகபுஜண்டர் எவ்வளோ பெரிய சித்த புருஷர் அப்படின்னா, தன்னோட நூல்களில் மௌனத்தோட மேன்மை, சமாதி முறைகள், பிரம்மத்தை எப்படி அடையலாம், வாசியோகம், காயக்கல்பம், விஞ்ஞானம், ஞானம், ஒன்று விடலங்க, எல்லாத்தையும் விளக்கி நூல்கள் எழுதியிருக்காரு. சித்த புருஷர்கள் எல்லாம் ஒரு இடத்துல தான் ஜீவசமாதி ஆவாங்கன்னு கிடையாதுங்க. ஒரு இடத்துல ஜீவசமாதி ஆவாங்க, அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து எழுந்து வேற இடத்துக்கு போயிடுவாங்கங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் காகபுஜண்டரோட ஜீவசமாதி பார்த்தீங்கன்னா தென் பொன் பரப்பி அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குங்க. காகபுஜண்டருக்கும் அவங்களோட மனைவி பகுலாதேவிக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தென் பொன் பரப்பி அப்படின்ற கிராமத்தில் இருக்கிற சுவர்ணாம்பிகை உடனுறை ஸ்வர்ணபுரீஸ்வரர் கோவிலில், கோவிலோட ஈசான்ய மூலையில் சமாதி இருக்குங்க. ஸ்வர்ணபுரீஸ்வரர் கோவிலோட சிவலிங்கம் காகபுஜண்டராலேயே பிரதிஷ்ட செய்யப்பட்டதாங்க. இந்த சிவலிங்கம் 5.5 அடி உயரத்திற்கு காந்தத்தன்மை கொண்ட ஒரே ஒரு அடி கல்லினால் ஆனதாங்க. சிவலிங்கம் 1 அடி தான் இருக்கும், ஆனால் 5.5 அடி வரைக்கும் அதோட காந்தத்தன்மை, காந்த ஈர்ப்பு சக்தி இருக்குமாங்க. இந்த லிங்க அமைப்பு பார்த்திங்கன்னா நவபாஷான கட்டமைப்பிற்கு ஒப்பானதாங்க. இந்த லிங்கத்தை கையால் தட்டி பார்த்தா வெங்கல சத்தம் வருமா. லிங்கத்தின் அடிபீடமான பிரம்மபாகம், மத்தியில் இருக்கிறது விஷ்ணு பீடம், மேலே இருக்கிறது ருத்ரபாகம் சிவலிங்கம். இந்த 3 பகுதியுமே பார்த்தீங்கன்னா 16 முகங்களை கொண்டதாக இருக்குமா. நினைக்கும் போதே எவ்வளோ மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. சிவதர்சனம் பெறதுக்காக காகபுஜண்டர் இங்கே 16 வருஷம் கடும் தவம் பண்ணியிருக்காருங்க. இவரோட தவத்தை முடிக்கும் போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பிரதோஷ நாள். அந்த பிரதோஷ நாள் சிவபெருமான் 16 முகங்களை கொண்ட சிவலிங்கமாக காகபுஜண்டருக்கு காட்சி கொடுத்துருக்காரு. அதோட நினைவாக தான் காகபுஜண்டர் இங்கு இந்த சோடச லிங்கத்தை பிரதிஷ்ட செஞ்சு வழிபட்டு வந்திருக்காரு. சித்தர்கள் குறிப்பு பிரகாரம் இவர் வழிபட்டு வந்த இந்த கோவிலேயே தான் அவரோட ஜீவசமாதி இருக்காங்க.
அவர் சமாதி அடைஞ்சு கொஞ்ச காலத்துக்கு பிறகு கிபி 7ஆம் நூற்றாண்டில் பொன்பரப்பிய ஆண்டுட்டு வந்த மன்னனாகிய வானகோவராயம் அப்படின்ற மன்னர் இங்கு கோவில சிவன் ஆலயத்தை எழுப்பி வழிபாடு பண்ணிட்டு வந்திருக்காரு. இந்த கோவிலுக்கு நிறைய தனிச்சிறப்புகள் இருக்காங்க. இங்கே இருக்க சிவலிங்கத்துக்கு காந்த சக்தி ஜாஸ்தின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த சிவலிங்கத்தை உத்து பார்த்து கொஞ்ச நேரம் ஆழ்ந்து வழிபட்டாலே பக்தர்களை ஆழ்ந்த தியான நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய வலிமை மிக்கதாங்க. இந்த கோவிலில் சிவலிங்கம் இருக்கிற கருவறை என்றைக்குமே பார்த்தீங்கன்னா உக்ரமாக இருக்குமா. கருவறையில் எரிஞ்சிட்ருக்க தீபம் பார்த்தீங்கன்னா இடையே விடாமல் துடிச்சிட்டே இருக்குமாங்க. இது பற்றிய விளக்கம் கூட காகபுஜண்டர் நாடியில் இருக்கான். காகபுஜண்டர் நாடி புக்கு நம்மளுக்கு கிடைச்சதுனா கண்டிப்பாக அதை பற்றியும் நம்ம வந்து நம்மளோட பகுதியில் பார்க்கத்தான் போகிறோம். இந்த கோவிலில் நந்தி பார்த்தீங்கன்னா குட்டி கண்ணுக்குட்டி மாதிரி இருக்குமா. சிவலிங்கத்துக்கு நேர் எதிராக சிவனையே பார்த்துட்ருக்க மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு என்னன்னா இங்கே இருக்க நந்தி, அதாவது கண்ணுக்குட்டியாட்டம் இருக்கு இல்லையா, இந்த நந்தி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணும்போது அபிஷேக பொருட்கள் எல்லாமே நீல நிறமாக காட்சியளிக்குமாங்க. இது ஒரு முக்கியமான அம்சம் இந்த கோவிலில். ரெண்டாவது அம்சம், ஃபர்ஸ்ட் வந்து காந்தத்தன்மை, ரெண்டாவது வந்து இந்த நீல நிறமாக இருக்கிறது. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து சேலம் போகிற நெடுஞ்சாலையில் ஆத்தூர் கள்ளக்குறிச்சி வழித்தடத்தில் அம்மையகரம் அப்படின்ற ஒரு பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்காங்க. நம்ம முதலேயே பார்த்த மாதிரி சித்த புருஷர்கள் ஒரு இடத்துல முக்தி அடைய மாட்டாங்க, ஜீவசமாதி அடைய மாட்டாங்க. இப்போ காகபுஜண்டரோட இன்னொரு முக்தி அடைந்த ஸ்தலம் அப்படின்னா ஆச்சால்புரம்னு ஒரு இடங்க. சுவாமியோட அதாவது சிவனோட ஆணையின்படி காகபுஜண்டர் ஆச்சால்புரத்துக்கு வந்து அங்கே இருக்க சிவன் கோவிலில் அந்த சிவனோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவெண்ணீற்று உமையம்மை உடனுரை சிவலோக தியாகராஜர். இந்த கோவிலுக்கு வந்து அந்த கோவிலோட நிறுதி மூலையில் இருந்து தவம் பண்ணுறாரு. ஆச்சால்புரம்லாம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது என்ன, திருஞான சம்பந்தர் சிவனோட ஒன்றாக கலந்த ஸ்தலம் இல்லையா. இங்கே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காகபுஜண்டர் இன்னொரு ஜீவசமாதி அடைகிறாரு. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா காகபுஜண்டர் காகத்தோட முகமும் ஜடாமுடியும் வச்சுட்டு தவயோகத்தில் பத்மாசனத்தில் அமர்ந்த நிலையில இருந்து இன்னைக்கு நம்மளுக்கெல்லாம் காட்சி அளித்து அருள் பண்ணிட்டு வர்றாரு. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா சீர்காழியிலிருந்து மகேந்திரப்பள்ளி அப்படின்ற ஊருக்கு போகிற வழியில் 13 கிலோமீட்டர்லையும் சிதம்பரத்துலேருந்து போனால் 12 கிலோமீட்டர்லையும் அமைஞ்சிருக்குங்க. காகபுஜண்டர் சொல்லியிருக்காரு இல்லையா, மாசிலா மனமே மகேசனின் மாளிகைன்னு சொல்லிட்டு. இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாரும் நம்ம மனசை மாசு இல்லாமல் அதாவது கலங்கமே இல்லாத பளிங்கு மாதிரி வச்சுட்டு கடவுளையும் சித்தர்களையும் நம்ம ஆழ்ந்து தியானித்து உண்மையான பக்தியோட கூப்பிட்டோன்னா இன்னைக்கு கூட நம்ம முன்னாடி பிரத்யட்சமாக வந்து நம்மளுக்கு தேவையான நியாயமான உதவிகளெல்லாம் செஞ்சுட்டு போவாங்க. இது நிறைய பேர் நமக்கு பகிர்ந்துக்கிட்ட அனுபவத்தோட உண்மைங்க. இந்த சித்தர்கள் தேடலுக்கான பாதை இன்னும் விரியும். நம்ம சித்தர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அண்ணாமலை அடிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆன்மீக அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.